மூலமாக நீங்கள் இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு தெளிவான செய்தி அனுப்ப வேண்டும். ஹலோ, நாம் ஒருமித்த நாட்டுக்குள் வாழ்வதற்கு தயார். ஒரு தனித்தேசிய இனமாக நாம் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் பாதுகாப்பாக, கௌரவமாக, சுயமரியாதையுடன், கண்ணியமாக நாங்கள் வாழத்தாய். ஆனால் நமக்கு ஒரு நியாயமான, நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த செய்தியை இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கு அனுப்புவதற்கு. அதனால் இந்த தேர்தலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வாக்களித்து நமக்கு ஒரு திறமான வெற்றியை நீங்கள் தர வேண்டும். அமிதமான ஒரு வெற்றியை நாங்கள் பெறுகின்ற சூழலில் எங்களுடைய கடன்கள் பலப்படுத்தப்படும். உங்கள் சார்பாக நாங்கள் இந்த நாட்டிலும் சர்வதேசத்திலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடன் முயற்சி நாங்கள் எடுப்போம். என்னுடைய அபிப்பிராயம், தேர்தல் முடிந்த பிறகு ஒரு புதிய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த அரசியல் சாசனம் இந்த நாட்டின் ஏனைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும். அதே விதமாக தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். அது காணப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நமது மக்களுடைய உடனடி தேவைகளை பொறுத்தவரை அரசாங்கமும் நாமும் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஒத்துழைப்புடன் திட்டங்கள் தீட்டப்பட்டு நமது மக்களுடைய உடனடி பிரச்சனைகள், அவசரமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அது உரிய சம்பந்தமாக எங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தில் நாங்கள் விவரித்திருக்கிறோம்.